வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய வேளாண் சட்டத்தை எதிர்க்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு தழுவிய முழு அடைப்பு. புதுச்சேரியிலும் கடைகள் அடைப்பு, பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்காததால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்தப்படும். மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. மத்திய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு, மறியலில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் கைது. தொடர் கனமழையால் நிரம்பிய ஊசுட்டேரி, நீர்வரத்து தொடர்வதால் உபரி நீர் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் நடந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டு பேருந்து ஆட்டோக்கள் இயங்காததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக செவ்வாய் அன்று நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, மக்கள் நீதி மய்யம், ஆம் ஆத்மி மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. காலை 6 மணிக்கு பந்த் போராட்டம் நடைபெற்றது. பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், டெம்போ, ஆட்டோ ஆகியவை இயங்கவில்லை. இதனால் புதிய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. தனியார் வர்த்தக நிறுவனங்கள், பெரிய மார்க்கெட், குபேர் அங்காடி உட்பட புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. முழு அடைப்பு காரணமாக தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்ட நிலையில் ராஜா திரையரங்கம் சந்திப்பு, புதிய பேருந்து நிலையம், பாகூர், வில்லியனூர், திருக்கனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் சுமார் 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்தப்படும் என மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுபையா சாலையிலிருந்து 200-க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார். அப்போது அவர்கள் வேளாண் விவசாய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என கோரியும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து கட்சி மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்றத்தில் ஜனநாயக விரோதமாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை மீறி 3 வேளாண் சட்டங்களை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான செயல் என குற்றம் சாட்டினார். இந்த சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் காங்கிரஸ் தொண்டர் என்ற முறையில் மறியலில் ஈடுபட்ட தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறிய அவர், புதுவையில் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்தப்படும் என்று கூறினார். புதுச்சேரியில் இந்த அமைப்புகளை எல்லாம் குறிப்பாக இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த பந்த் நடத்துகின்ற மரியாதைக்குரிய தலைவர்களை நான் கேட்டுக்கொண்டு அமைதியான முடிவு செய்கிறேன். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் பந்து போராட்டம் நடத்துவதை முழுமையாக நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வெற்றி பெறுவதற்கு
என்னுடைய அனுமான கட்சிகளை இந்த அரசியல் கட்சிகளால் நடத்திருக்கிறது. அந்த சட்டமன்றத்தில் நீதிமன்றம் கொண்டு வந்து முயற்சி பண்ணிருக்கோம். புதிய தகவல் அக்ரானாவில் நடத்த முடியாததுனால அந்த சட்டமன்றத்தில் அது கொண்டு வர முடியாது. அதாவது சட்டமன்ற கூட்டத்தில் அது அந்த மூன்று விவசாய சட்டங்களையும் மத்திய அரசு எந்த வித நிபந்தனையும் இன்றி விவசாயிகளுக்கு அவர்கள் விவசாயிகள் கோரிக்கை ஏற்று உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றோம். மத்திய வேளாண் சட்டத்திற்கு எதிராக காமராஜர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் தெளிவுபடுத்திக் கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியிலும் பந்த் நடைபெற்று வருகிறது. இதனிடையே காமராஜர் சிலை அருகே சேது செல்வம் தலைமையில் 300 மேற்பட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். தொடர் கனமழையால் ஊசுட்டேரியில் நிரம்பிய நிலையில் அதன் உபரி நீர் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் சங்கராபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. புதுச்சேரியில் பெய்த தொடர் கனமழையால் ஆங்காங்கே ஏரி, குளம், ஆறு போன்ற நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. வீடூர் அணை திறக்கப்பட்டதால் அதிகப்படியான தண்ணீர் வந்து கடந்த 5 பிறகு ஊசுட்டேரி முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. இருப்பினும் தொடர்ந்து ஊசுட்டேரிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதன் உபரிநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தனர். அதன்படி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தலைமையில் மதகு திறக்கப்பட்டு தண்ணீர் சங்கராபரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த 2015 பிறகு தற்போது ஊசுட்டேரி உபரிநீர் திறந்துவிடப்பட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு தண்ணீர் வெளியேறும் காட்சியை கண்டுகளித்தனர். முழடைப்பு போராட்டத்தில் ஒரு பகுதியாக மறியலில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி, மக்கள் நீதி மய்யம், கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஆம் ஆத்மி, மக்கள் நீதி மய்யம், சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் புதிய பேருந்து நிலையம் அருகே சுமார் 100 மேற்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஊசுட்டேரியின் உபரிநீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஏரியை தூர்வாரி இருந்தால் மேலும் நீர் சேமித்திருக்கலாம் என பாமக கருத்து தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 10 பெய்து வரும் தொடர் கனமழையால் ஊசுட்டேரி முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிகிறது. வீடூர் அணையிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அதன் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. 5 பிறகு கனமழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி வரும் நிலையில் இந்த தண்ணீரை சேமிக்காமல் கடலில் திறக்கப்படுவது பொதுமக்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில பாமக இளைஞரணி செயலாளர் ரமேஷ் கூறுகையில், ஊசுட்டேரி குறைந்தது 15 ஆழத்திற்கு தூர்வாரி இருந்தால் தற்போது பெய்த மழை நீரை வீணடிக்காமல் நம்மால் சேமித்து வைத்திருக்க முடியும் என்றார். இனி வரும் காலங்களில் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு குழு அமைத்து ஊசுட்டேரி போன்ற நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுபோல தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. இன்னைக்கு எங்கெல்லாம் ரொம்ப வழியா இருக்கு, இந்த தண்ணி போகுது, மக்களோட குடிநீர் பாதிக்கப்படுது. இந்த தண்ணி சேர்க்கிறது விவசாயத்துக்கு பயன்படும். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மத்துக்கள்ல இருந்து கூலி மூடத்து வரைக்கும் கரைகள் பலமா இல்லை, பலவீனமா இருக்கு. அதனால தண்ணி தருகிறாங்க. இதை நம்ம பார்க்கறதா, ரெண்டாவது தண்ணி வேஸ்டா போதான்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆழ்ந்த
கஷ்டத்தோட நான் பேசுறேன். ஏன்னா தண்ணி முக்கியமானது, அதை திறந்து விடக்கூடாது. புதுவையில் முழு அடைப்பை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை ஏடிஜிபி நேரில் சந்தித்து ஆலோசனை வழங்கினார். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. நீர்நிலையில் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதனை புதுச்சேரி மாநில ஏடிஜிபி ஆனந்த மோகன் நேரடியாக சென்று பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கினார். வேல்ராம்பட்டு அடுத்த துலுக்கானத்தம்மன் ஆலய திருப்பணி உதவித்தொகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அறங்காவல் குழுவினரிடம் வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் ஆளுகைக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலய திருப்பணி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலம் 10 லட்சம் ரூபாய் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆலய அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். குயவர்பாளையம் சுகாதார மையம் சார்பில் நீரினால் பரவும் நோய்கள் தடுக்கும் முறைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை குயவர்பாளையம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பில் நீரினால் பரவும் நோய்களும் தடுக்கும் முறைகளும் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி சக்தி நகர் பகுதியில் நடைபெற்றது. மருத்துவ அதிகாரி அஜ்மல் அகமது தலைமை தாங்கினார். சுகாதார உதவி ஆய்வாளர் சுதாகர் முன்னிலை வகித்தார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் உட்பட சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் வெங்கட்ராமன் தலைமையில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் செய்திருந்தனர். புதுவையின் பழைய துறைமுகம் எந்த ஆண்டு அடித்த புயலால் சேதமுற்றது? 1914, 1954, 1924, 1944. இதற்கான பதில் 1954. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி அரசு சம்மேளனத்தினர் மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு தழுவிய பந்த் போராட்டம் நடைபெற்றது. அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி அரசு சம்மேளனம் சார்பில் அனைத்து துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே ஊர்வலமாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நிலுவை சம்பளம் வழங்காததை கண்டித்து உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு ஊழியர்களுக்கு நவம்பர் மாதம் சம்பளம் வழங்காததை கண்டித்து 2வது நாளாக உழவர்கரை நகராட்சி வளாகத்தில் அனைத்து சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் சகாயராஜ், பழனிவேல், முனியன், மாணிக்கம், ரமேஷ் ஆகியோர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பாகூர் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட சுமார் 20,000 குடும்பங்களுக்கு பாமக சார்பில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நிவர் புயல் மற்றும் புரவி புயல் காரணமாக பெய்த கனமழையால் கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. மழைநீர் வீடுகளில் தேங்கியதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க புதுச்சேரி தேமுதிக சார்பில் தொடர்ந்து 7வது நாளாக காலை, மதியம், இரவு என 3 வேளை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 20,000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மாநில செயலாளர் விபிபி வேலு தனது சொந்த செலவில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று தேமுதிக நிர்வாகிகளுடன் உணவு வழங்கினார். மழைக்காலங்களில் உதவி செய்ய புதுச்சேரி அரசு உட்பட யாரும் முன் வராத பொழுது
தேமுதிக சார்பில் தொடர்ந்து உணவு உட்பட பல்வேறு உதவிகள் செய்து வருவதால் அப்பகுதி மக்கள் தேமுதிகவினருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நிவர் புயல் காரணமாக புரேல் புயல் காரணமாக மக்கள் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறார்கள். விவசாயம் பெரும்பங்கு பாதித்திருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளிகள் பாதித்திருக்கிறார்கள். கடலோர மீனவ மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள். கடலோர மீனவ மக்களுக்கு அரசு புதுச்சேரி அரசு 15,000 விவசாயத்தால் பாதிக்கப்படுகின்ற விவசாய பெருமக்களுக்கு ஏக்கருக்கு 25,000 விவசாய கூலி தொழிலாளி மற்றும் தொழிலாளி அவர்களுக்கு ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு 20,000 புதுச்சேரி அரசு வழங்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்துகிறது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் நடந்த ஐயப்ப சுவாமி அன்னதான நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு 12வது நாள் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைவர் ஏகாம்பரம், மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டுரங்கன், தொழிலதிபர் கண்ணாபிரன் மற்றும் துணைத் தலைவர் துரை மற்றும் ஐயப்பா பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரளாவில் கவரிங் நகைகளை அடகு வைத்து அரசு வங்கியில் 1,69,00,000 மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள அரசு வங்கியில் தணிக்கைத்துறை அதிகாரிகள் ஆண்டு தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வயநாடு பகுதியைச் சேர்ந்த பிந்து என்ற பெண் 44 நகைக்கடன் வாங்கி உள்ளதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அந்த பெண்ணின் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்ட போது அவர் 9 வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து 44 நகைகளை அடகு வைத்து ₹1,69,51,385 வரை பணம் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் பிந்து வங்கியில் அடகு வைத்த நகைகளை சோதனை செய்தபோது அவர் அடகு வைத்த 5.5 கிலோ நகைகள் அனைத்தும் கவரிங் நகைகள் என்பது தெரிய வந்தது. அவர் கவரிங் நகைகளை அடகு வைத்து ₹1,69,51,385 பணத்தை மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து கோழிக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் மாநகர காவல் உயரதிகாரி ஜார்ஜ் விசாரணை மேற்கொண்டதையடுத்து பிந்துவை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் 44 கவரிங் நகைகளை அடகு வைத்து பணம் மோசடி செய்திருப்பதால் வங்கி ஊழியர்களுக்கும் மோசடியில் தொடர்பு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் உட்பட 9 தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்கிலாந்தில் கொரோனா தடுப்பூசி மிகப்பெரிய அளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பைசர் நிறுவனமும் ஜெர்மனியின் பயோ என்டெக் நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசி 95% செயல்திறன் கொண்டது என தெரிய வந்தது. இந்த தடுப்பூசி கொரோனா வைரஸை தடுக்க முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசியின் செயல்திறன் அறிவிக்கப்பட்டவுடன் தடுப்பூசியை இங்கிலாந்தின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பைசர் நிறுவனம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தது. அந்த விண்ணப்பத்தை அடுத்து இங்கிலாந்தில் பைசர் தடுப்பூசியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அந்நாட்டு அரசு அனுமதி அளித்தது. இதனையடுத்து இங்கிலாந்து முழுவதும் டிசம்பர் 8 பைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்தில் பயன்பாட்டிற்கு வரும் கொரோனா தடுப்பூசி முதலில் யாருக்கு போடப்படுகிறது என்ற கேள்வியும் ஆர்வமும் உலகம் முழுவதும் எழுந்தது. அந்த கேள்விக்கான விடை தற்போது கிடைத்துள்ளது. பரிசோதனைகள் தவிர்த்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள கொரோனா தடுப்பூசி உலகிலேயே முதல் நபராக 90 மூதாட்டியான மார்கரெட் கெனன் என்பவருக்கு போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட உலகின் முதல் நபர் என்ற பெருமையை மார்கரெட் கெனன் பெற்றுள்ளார்.
இங்கிலாந்து நேரப்படி சரியாக காலை 6:31 மார்கரெட்டுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தற்போது முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் 21 நாட்களுக்கு பின்னர் செலுத்தப்பட உள்ளது. டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் முன்னேறியுள்ள வில்லியம்சன் கோலியுடன் இணைந்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் வீரர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிட்டுள்ளது. பேட்ஸ்மேன்களில் ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் 911 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்திய அணி கேப்டன் விராட் கோலியும் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சனும் இணைந்து இரண்டாவது இடத்தில் உள்ளனர். இருவரும் தலா 886 புள்ளிகள் பெற்றுள்ளனர். அவர்களுக்கும் முதலிடத்தில் இருக்கும் சுமித்துக்கும் இடையே 25 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்டில் 2 சதம் அடித்ததன் மூலம் வில்லியம்சன் தரவரிசையில் முன்னேறி கோலியுடன் இணைந்து இரண்டாவது இடத்தை பிடித்தார். லபுன் சேன் 827 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும் பாபர் அசாம் 797 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் உள்ளனர். பந்துவீச்சு தரவரிசையில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கம்மின்ஸ் 904 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். நியூசிலாந்தை சேர்ந்த நீல் வாக்னர் 849 புள்ளிகளுடன் 2வது இடத்தை பிடித்து முன்னேறியுள்ளார். ஸ்டூவர்ட் பிராட் 845 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும் சவுதி 817 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும் ரபட்டா 802 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும் உள்ளனர். இதில் ஸ்டூவர்ட் பிராட் தரவரிசையில் பின்தங்கியும் ரபட்டா முன்னேற்றம் அடைந்தும் காணப்பட்டனர். இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவருமான டி என் ஆனந்தநாயகி ராஜ்மோகன் முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியுடன் இணைந்திருக்கும் இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.